ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ரொம்பவே வித்தியாசமான ஒரு மனிதனை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம எல்லோரும் என்னோட ஒரு முகத்தை தான் பார்த்துருக்கீங்க, இன்னொரு முகத்தை பார்த்ததில்லை அப்படின்னு நிறைய டைலாக்லாம் கேட்டிருப்போம். ஆனால் உலகத்தில் ஒரு மனுஷன் உண்மையிலே ரெண்டு முகத்தோட பிறந்திருக்காருன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம். எட்வர்ட் மோர்டின் 19th செஞ்சுரியில் இங்கிலாந்தில் பிறந்திருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேஸ் அவரோட தலையோட பின்பகுதியில் இருந்திருக்கு. ஆனால் இதை ஒரு ஈவில் ஃபேஸ்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேஸ் தான் அவரை அவரோட 23 வயசுலேயே சூசைட் பண்ண வச்சிருக்கு. இந்த ஃபேஸால் சிரிக்க முடியும் இல்லைன்னா அழ முடியும். இதை பார்க்க லைட்டாக ஒரு ஃபீமேல் ஃபேஸ் மாதிரி இருக்குமா? இதால் பார்க்க முடியாது, எதையும் சாப்பிட முடியாது. ஆனால் இது எட்வர்ட் சிரிக்கும் போது அழுவும், அதுவே அழும்போது சிரிக்குமா? நைட்டு நேரத்தில் ஏதோ முணுமுணுத்துக்கிட்டே இருக்குமா? இந்த நிலையில எட்வர்டுக்கு வளர வளர அவருக்கும் அந்த பின்னால இருக்கிற முகத்துக்கும் ஒத்து போகல. ஒரு கட்டத்துக்கு மேல எட்வர்டால பொறுத்துக்கவே முடியல. உடனே ஒரு டாக்டரை போய் பார்த்து என்னோட பின்பக்க முகத்தை எப்படியாவது அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காரு. டாக்டர்களும் இதற்கான ஏற்பாடுகளை செய்யறாங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் பின்பக்கம் உள்ள முகத்திற்கு பிடிக்கவே இல்லை. அன்னைக்கு நைட்டே அவரை பின்பக்கம் உள்ள முகம் அவரை தூங்க விடாம தொந்தரவு பண்ணினதாகவும், பின்னாடி உள்ள முகத்தை அறுவை சிகிச்சை பண்ணி எடுக்கிற முயற்சியை கைவிட சொல்லியும் தொந்தரவு பண்ணினதாகவும் சொல்லப்படுது. அவரோட பின்னந்தலையில உள்ள முகத்தால அவருக்கு நாளுக்கு நாள் தொந்தரவு அதிகரிச்சுட்டே இருந்தது. இதனால வேற வழி இல்லாம எட்வர்ட் தற்கொலை பண்ணிக்கிறார். எட்வர்டும் அவரோட பின்னந்தலையில் உள்ள முகமும் இறந்துதா சொல்லப்படுது. இப்படி ஒரு விஷயம் நடக்கும் போது வெளியே யாருக்கும் தெரியல. இந்த விஷயம் எல்லாமே சார்லஸ்ங்கிற ஒரு ரைட்டரால போஸ்டன் போஸ்ட்ங்கிற ஒரு நாளிதழ கட்டுரையா வெளியிடுறாரு. இதன் மூலம்தான் இந்த விஷயம் இங்கிலாந்து ஃபுல்லாகவே தெரிய வருது. பல பேர் இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்ததாகவும் நம்புகிறாங்க. இந்த ஒரு கட்டுரையை எழுதின சார்லஸ் என்பவர் ஒரு ஸ்டோரி ரைட்டருங்கிறதால இந்த தகவல் பொய்யினும் போஸ்டன் நாளிதழ வைரலாக்கத்தான் இப்படி ஒரு கதையை எழுதினாருன்னு பல பேரால் பேசப்படுது. ஆனால் அந்த போஸ்டன் போஸ்ட் நிறுவனம் உண்மையிலே இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. 1896 மருத்துவர்கள்லாம் இதை பற்றி ஆய்வு பண்ணுறாங்க. அந்த ஆய்வில் இப்படி ஒரு மனிதன் பிறப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது. ஆனால் எட்வர்ட் பற்றி புகைப்படம் நேரில் பார்த்த சாஞ்சன்னு யாருமே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் எட்வர்ட் என்பவர் உண்மையிலே வாழ்ந்தாரா அல்லது கற்பனை கதாபாத்திரமானு யாராலையும் கண்டுபிடிக்க முடியவே இல்லை. அவரோட பின்னந்தலையில் உள்ள முகத்தை பார்த்தவங்க யாரு, அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் யாரு, இப்படி பல கேள்விகள் இன்னைக்கு வரைக்கும் மர்மமாகத்தான் இருந்துட்டு வருது. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.